அரசியல் கட்சிகளுக்கு இதில் என்ன வந்தது என்று தெரியவில்லை. இது பொதுமக்களுக்காக, இந்த நாட்டு மக்களுக்காக, இந்த நாட்டு மக்களினுடைய எதிர்காலத்திற்காக, உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய நம்முடைய நாடு, 140 கோடி மக்கள் தொகையை கொண்டிருக்கிற நாடு, இவ்வளவு பெரிய தேர்தல் நடத்த வேண்டிய நாட்டில் பல்வேறு முறையிலே 6 மாதத்துக்கு 1 முறை தேர்தலே நடைபெற்று கொண்டிருந்தால், அதிலே 3 மாத காலம் தேர்தல் நடைபெறுகிற காலத்திலே 3 மாத காலம் தேர்தலுக்கு முந்தைய காலம், தேர்தலுக்கு பிந்தைய காலம் என்று மக்கள் பணி அல்லது அரசாங்கத்தினுடைய வளர்ச்சி பணி இவைகளெல்லாம் தடைபட்டு கொண்டிருக்கிறது. நாடாளுமன்றத்துக்கு ஒரு தேர்தல், சட்டமன்றத்துக்கு ஒரு தேர்தல் என்று மாறி மாறி வருகிற நிலை. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது மிகுந்த 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 தேவையானது. அவங்க காங்கிரஸ் அவங்களுடைய ஈடுபாடு இருக்கிறது, அவருடைய அவரே அதுக்கான காரணகர்த்தா என்றெல்லாம் சொல்கிறார்கள். அது உண்மையாக இருக்கும் என்றால் கட்சி, தோழமை கட்சி, காங்கிரஸ் கட்சி, உங்களை ஆதரிக்கிற கட்சி, எம்எல்ஏ என்றெல்லாம் பார்க்காமல் கைது செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. உடனடியாக கைது செய்து அதற்குரிய வழியக வகையை செய்ய வேண்டும். உண்மையான குற்றவாளிகள், ஏற்கனவே முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், உண்மையான குற்றவாளிகள் தப்ப விட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய உண்மையான குற்றவாளி இப்பொழுது யார் என்று வந்துவிட்டது. அப்படி அந்த உண்மையான குற்றவாளி அவர்தான் என்றால் அவரை கைது செய்து விசாரிக்க வேண்டிய பொறுப்பிலே முதலமைச்சர் இருக்கிறார். இல்லைன்னா முதலமைச்சர் கொலையாளிக்கு துணை போகிறவராக ஆகிவிடுவார். அதிமுக பாரதிய ஜனதா கட்சி காலி பண்ணது சேர்ந்தோட சேர்ந்ததுனால, சரி உங்களோட சேர்ந்தா நீங்கள் வளர்த்துருவீங்களா, வளர்க்க சேருங்க. பாரதி எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொண்டு என்ன, நான் அதிமுகவில் சேருகிறேன் சொல்ல சொல்ல உதயநிதியை, இல்லாட்டி அதிமுக ஆதரிக்கிறேன்னு சொல்லு.